உயிருடன் இருந்தவருக்கு பிணம் போல் அலங்கரித்து நேர்த்திக் கடன் உள்ளிட்ட சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கோவை அருகே செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை இளைஞர் ஒருவர் தடுக்க முயற்சித்தும் நூலிழையில் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பூம்புகார் நகரில் விளையாடிக் கொண்டிருந்த ஆலன் டென்னிஸ் என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவசரமாக பேசுவதற்காக செல்போன் கேட்டுள்ளனர். பின்னர் அவரது செல்போனை வாங்கி பேசுவது போல நடித்தவர்கள் திடீரென மின்னல் வேகத்தில் தப்பினர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆலன் தனது நண்பர்களுடன் திருடர்களை துரத்தும் போது குறுக்கு வழியில் சென்ற ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை கீழே தள்ள முயற்சித்தார். அப்போது அவரது பிடியிலும் சிக்காமல் நூலிழையில் கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக துடியலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி அருகே பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் இளையரசனேந்தலில் உள்ள தொடக்க பள்ளியில் தாமஸ் சாமுவேல் என்பவர் தலைமை ஆசிரியராக உள்ளார். இவர் அந்த பள்ளியில் படிக்கும் சிறுமிகளிடம் செல்போனில் ஆபாச படம் காண்பித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி ஒருவர் அவரது தாயாரிடம் கூற அவர் கோவில்பட்டி போலீசில் புகார் அளித்துள்ளார். பின்னர் பள்ளிக்கு சென்று போலீசார் விசாரித்ததில் 9 குழந்தைகளிடம் அவர் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமை ஆசிரியர் தாமஸ் சாமுவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். SSVM கல்விக் குழுமம் சார்பில் சர்வதேச பல்கலைக்கழக கல்வி கண்காட்சி கோவையில் நடைபெற்றது. SSVM வேர்ல்டு பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை SSVM கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் மணிமேகலை மோகன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். 30 மேற்பட்ட உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இந்த கண்காட்சியில் பங்கேற்றன. கண்காட்சியை பார்வையிட வந்த உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் உயர்கல்வி குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. நேர்த்திக் கடனுக்காக உயிருடன் இருப்பவரை பிணம் போல் அலங்கரித்து அவருக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த ஜெயமணி 5 முன்பு அம்மை நோயால் பாதித்துள்ளார். அப்போது தான் குணமடைந்தால் உயிருடன் இருக்கும்போதே இறுதிச் சடங்கு செய்து நேர்த்திக் கடன் செலுத்துவதாக சந்தைப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் வேண்டியுள்ளார். அது நிறைவேற ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடக்கும் மாரியம்மன் கோயில் திருவிழாவின் இறுதி நாளில் தனது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகிறார். அந்த வகையில் ஜெயமணி இறந்தது போல் அலங்கரிக்கப்பட்டு ஒப்பாரி வைத்து பூந்தேரில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மயானத்தில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் எனக்கும் இந்தி தெரியாது என கூறிய பாஜக உறுப்பினரால் சிரிப்பலை இழந்தது. 2022-23 நிதியாண்டுக்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் நமஸ்காரம் என கூறி தனது உரையை தொடங்கினார். அப்போது வணக்கம் என்று திமுக உறுப்பினர்கள் ஒருமித்த குரலில் சத்தமாக கூறினர். ஆங்கிலம் தமிழ் என இரு மொழிகள் கலந்துதான் பேசவிருப்பதால் மன்னித்து விடுமாறு உமா ஆனந்த் கூற இந்தியில் மட்டும் பேசிவிட வேண்டாம் என்று திமுக உறுப்பினர்கள் நகைச்சுவையாக கூறினர். அதற்கு எனக்கும் இந்தி தெரியாது என உமா பதிலளித்ததால் திமுக உறுப்பினர்கள் கைதட்டி வரவேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டாக்கத்தியுடன் மினி பேருந்தில் ஏறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2 முன்பு கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து எலுமிச்சங்காய்ப்பாளையம் நோக்கி மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதில் பயணம் செய்த இளைஞர் ஒருவர் அவர் சொன்ன இடத்தில் பேருந்தை நிறுத்தாததால் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு தாராசுரம் மார்க்கெட் நிறுத்தத்தில் இறங்கிய அந்த இளைஞர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் மினி பேருந்தை பின்தொடர்ந்தார். பேருந்தை மடக்கிய அவர் பட்டாக்கத்தியை கொண்டு நடத்துனரை தாக்கினார். பேருந்து ஓட்டுநரையும் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் பயணிகளை அச்சுறுத்திய புகாரில் முரளிதரன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர்.
சென்னையில் 1.5 வயது குழந்தையின் தலையில் மாட்டிக்கொண்ட சில்வர் பாத்திரத்தை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக வெட்டி எடுத்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். அம்பத்தூர் பாடியைச் சேர்ந்த வினோத்ராஜ் அனிதா தம்பதியின் குழந்தை யஷ்விதா வழக்கம்போல் சில்வர் பாத்திரத்தை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக தலையில் பாத்திரம் மாட்டிக்கொண்டதால் குழந்தை யஷ்விதா துடித்தாள். இதனால் பதறிப்போன பெற்றோர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து விரைந்து வந்த அவர்கள் கூரிய ஆயுதம் கொண்டு பாத்திரத்தை வெட்டி குழந்தையை பத்திரமாக மீட்டனர். மதுரை சித்திரை திருவிழாவின் 5வது நாள் நிகழ்ச்சியில் தங்க குதிரை வாகனத்தில் வீதி உலா சென்ற மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். பண்பாட்டின் தலைநகரான மதுரையில் ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்கிய சித்திரை திருவிழா தொடர்ந்து 16 நாட்கள் நடைபெறவுள்ளது. அதன்படி 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் தங்க சப்பரத்தில் 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்த மீனாட்சியம்மனும் சொக்கநாதரும் இராமாயண சாவடி மண்டகப்படியில் தங்கினர். பின்னர் அங்கிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்ட அவர்கள் வடக்கு மாசி வீதி கீழ மாசி வீதி வழியாக கோயிலை வந்தடைந்தனர். ஆடல் பாடல் மேள தாளங்கள் முழங்க நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.